எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ரெசிபி இன்னைக்கு நாம பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க பூண்டு குழம்பு செய்யிறதுக்கு முதல்ல மசாலா அரைக்கணும்ங்க அதுக்கு ஒரு வடச்சட்டியை சூடு பண்ணி கொஞ்சமா வந்துட்டு எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் சூடாயிச்சுங்க இப்போ வந்துட்டு கொஞ்சமா சின்ன வெங்காயம் வந்துட்டு இதல சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம்ங்க வெங்காயம் வந்துட்டுங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கோம் இத சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்துட்டுங்க ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள்ங்க இது வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இதல கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க இத வந்து நம்ம ஒரு பேஸ்டா அரைச்சிட்டு வந்தறலாங்க நம்ம வதக்கி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்டா ஆட்டி எடுத்துக்கலாங்க மசாலா வந்து நல்லா அந்த மாதிரி நைஸா ஆட்டியாச்சுங்க இப்போ நம்ம இத தோண்டி எடுத்துறலாம் மசாலா அரைச்சாச்சுங்க நம்ம குழம்பு வந்து தாளிச்சுக்கலாம் இப்போ பூண்டு குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊத்திக்கலாங்க இதுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தான் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நான் நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊத்தி இருக்கறேங்க எண்ணெய் நல்லா சூடாயிச்சுங்க இப்போ இதல வந்து கடுகு சேர்த்துக்கலாம் வெடிச்சிச்சுங்க இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டு வந்துட்டுங்க இந்த அளவுக்கு தொடச்சு வச்சிருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டா இருந்துச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டு பூண்டா வந்து எடுத்துக்கோங்க சோ இப்போ நான் இந்த பூண்டை வந்துட்டு இதல சேர்த்துக்கறேன் இந்த பூண்டு வந்துட்டு நல்லெண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கணும் பூண்டு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயிலேயே இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கிருச்சுங்க இப்போ இதல வந்து நம்ம கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கட்டுங்க பாருங்க பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கலந்து விட்டுக்கலாங்க இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் மசாலா வந்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து நான் நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த புளி தண்ணியோடு சேர்த்து இந்த மசாலா நல்லா வந்துட்டு கொதி வரட்டுங்க
குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலா புளித்தண்ணி எல்லாம் வந்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு வெல்லம் அதை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. குழம்பு வந்து இனி நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வருங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பூத்தின எண்ணெய் எல்லாமே இப்படி வந்துட்டு மேலே வரக்கு ஆயிடுச்சுங்க. இன்னொரு ரெண்டு நிமிஷம் நம்ம இறக்கிடலாம். பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சுக்கலாங்க. பூண்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்து பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு. நல்லா வந்துட்டு திக்காகவே இருக்குது குழம்பு. நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பூண்டு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்படி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பூண்டு குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு வில்லேஜ் மனமோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பூண்டு குழம்பு வச்சு காமிச்சிருக்கேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கிராமத்து சுவையில் வேறு ஒரு நல்ல நிறைய ரெசிபிஸோடு வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. வணக்கம். என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் வாங்க முடிச்சு விட்டுலாம்.